இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதல் முதலாக மகதலேனா மரியாள் என்ற பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்பதாக மார்க்கு 16:9 எழுதப்பட்டிருக்கிறார். இயேசுடைய கல்லறைக்கு முன்பாக நின்று அவள் அழுது கொண்டே நின்றாள். காரணம், இயேசுடைய சரீரத்தை காண முடியவில்லை. அவருடைய யூதருடைய வழக்கத்தின்படி மரித்தப்பனுடைய சரீரத்திற்கு வாசன திரவியங்களை வைத்து கனப்படுத்துவதற்காக அவள் வருவது வழக்கம். அதன்படி வந்து பார்த்த பொழுது இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. அவள் மரித்த போன இயேசுவை பார்க்க வந்தாள். ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருந்தார். அவள் அழுது கொண்டே நின்றாள், கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது இயேசு வந்து, நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று அன்போடு கேட்கிறார். கண்ணீர் வடித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய கண்ணீரை துடைத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி கண்ணீரை துடைத்து அவளை ஆறுதல் படுத்தினார். இந்த பெண்ணை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு 16:10 சொல்லுகிறது, அவளுக்கு 7 பிசாசுகள் ஒரு காலத்தில் பிடித்து அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். கலிலேயா கடற்கரைக்கு அருகில் மக்தல்லா என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இன்றைக்கும் அதே பெயரில் அந்த ஊர் இருக்கிறது. இவள் அந்த ஊரை சார்ந்த ஒரு பெண். ஆகவேதான் மகதலேனா மரியாள் என்றவள் அழைக்கப்பட்டாள். அவளுடைய ஊர் பெயரோடு சேர்த்து மகதலேனா மரியாள் என்று அழைக்கப்பட்டாள். 7 பிசாசுகள் பிடித்து அவளை வாதித்து கொண்டிருந்தது. இயேசு ஒரு சமயம் அவள் மீது அன்பு கூர்ந்து இறக்கப்பட்டு அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்தார். பிசாசின் பிடியிலிருந்து அவள் விடுதலை பெற்றபடியால் இயேசு மீது அவள் அன்பு கூர்ந்தாள். ஒரு தகப்பனை போல வந்து எனக்கு அற்புதமாய் விடுதலை கொடுத்தாரே என்று இயேசுவை தன் தகப்பனாக அவள் நேசித்து பற்றி கொண்டாள். ஆண்டவரும் அவளை தன் மகளாக நேசித்து அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தபடியினால் இயேசுவர் மீது அவளுக்கு அன்பு இருந்தது. இப்பொழுது அவள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறாள். இந்த இயேசு எனக்கு ஒரு தகப்பனாக இருந்தாரே, எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாரே, எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரே, அவரையே கொண்டு அடக்கம் பண்ணிவிட்டார்களே, இனிமேல் நான் யாரிடத்தில் போவேன், யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள், யார் எனக்கு தகப்பனாயிருப்பார்கள். அவருடைய உள்ளம் அன்புக்காக ஏங்கி ஆண்டவருடைய அந்த அன்பை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள். அவருடைய கண்ணீரை கண்டபடியினால் இயேசு கிறிஸ்து முதல் அவளுக்கு தரிசனமானார். அவளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, நீ ஏன் அழுகிறாய், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய், நான் உயிரோடு கூட இருக்கிறேன், என் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். மரியாளே என்று ஆண்டவர் அழைத்த போது இது பாசத்தோடு ஒரு என்னை அழைக்கிற என் தகப்பனுடைய சத்தமல்லவா என்று அறிந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்தாள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கண்ணீரோடு இருந்த ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை துடைத்து அவளை சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு வியாதி, வேதனை, குறைவுகள் நிமித்தம் கண்ணீரோடு நாட்களை கழித்து கொண்டு இருக்கலாம். இரவிலே தலையணையை கண்ணீரினால் நனைத்து கொண்டு இருக்கலாம். தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். யாரிடத்திலும் சொல்ல முடியாத பாரத்தை உள்ளே வைத்து கொண்டு தனிமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுக்காக மனதுருகுகிற தேவன், உடைய கண்ணீரை கண்டு இறங்குகிற ஒரு தேவன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த மகளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தன்னை வெளிப்படுத்தினார். தாவீது என்ற ஒரு மனிதன், தேவனை நேசித்த ஒரு மனிதன், தேவனோடு கூட உலாவின ஒரு மனிதன், ஒரு சமயத்தில் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். அவருடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள், சத்தர்கள் வந்து அபகரித்து கொண்டு போய்விட்டார்கள். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். வேதம் சொல்லுகிறது, பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதானாம். பலன் இல்லாமல் போக மட்டும், தன்னுடைய பலத்தை எல்லாம் இழக்கும் அளவிற்கு அவன் சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோ, என் மனைவி பிள்ளைகளை நான் இழந்து நிற்கிறேனே, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேனே என்பதாய், ஒரு அனாதையை போல தனித்து நிற்கிறேனே என்று அவன் அழுதான். ஆண்டவர் அந்த அழகியின் சத்தத்தை கேட்டார். தாவீதை இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்கும்படிக்க செய்தார். ஒன்றை கூட அவன் இழக்கும்படி விட்டுவிடவில்லை. இன்னைக்கு நிமித்தமாய், ஐயோ நான் இதை இழந்து போனேன், அதை இழந்து போனேன், சொத்துக்களை இழந்து போனேன், என்னுடைய செல்வத்தை இழந்து போனேன் என்று வந்திருக்கலாம். தாவீதின் கண்ணீரை கண்டு அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பார்.
எசைய 38 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா அவன் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டான். ஒரு பெரிய தேசத்தினுடைய ராஜா, எத்தனை மருத்துவர்கள் அவனுக்காக வரவழைக்கப்பட்டிருப்பார்கள், தேசத்திலே பிரபலமான வைத்தியர்கள் வந்து வைத்தியம் செய்திருப்பார்கள், ஆனாலும் காப்பாற்ற முடியவில்லை, இனி பிழைக்க முடியாது என்று சொல்லப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவன் தேவ சமூகத்தில் மிகவும் அழுதான், ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதான். அந்த கண்ணீரை கண்ட பொழுது ஆண்டவர் மனம் இறங்கினாராம். இவனுடைய கண்ணீரை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன், என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று உடனே அவனுடைய மரண படுக்கையை மாற்றினார். அந்த நோய் படுக்கையை மாற்றி அற்புதமான சுகத்தை கொடுத்தார். கண்ணீருக்கு இறங்குகிற ஒரு தேவன் அவன், கண்ணீரை கண்டு மனது உருகுகிற ஒரு தேவன் அவன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருந்த நாட்களில் லூக்கா 7:38 வசனத்தை பாருங்கள். அவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, பாவியான ஒரு பெண், பாவத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பாவத்தினால் கறைப்பட்ட ஒரு பெண், பாவத்தை விட முடியாதபடி தவித்த ஒரு பெண், பாவத்தினால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண், பாவத்தினால் சமாதானத்தை இழந்து போன ஒரு பெண். யார் என் பாவத்தை மன்னிப்பார்கள், யார் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவார்கள், யார் இந்த அசுத்தத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பார்கள் என்று கலங்கின ஒரு பெண் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து அழுதாள். அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைத்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ என்று அவளுடைய அசுத்தமான வாழ்க்கையை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றினார். அவளுடைய பாவங்களை மன்னித்து சமாதான நிரப்பினார். உலகமே புறக்கணித்தவளை தன் மகளாக இயேசு அங்கீகரித்து மகள பண்ணினார். பாவிகளையும் மன்னித்து நேசித்து ஏற்றுக்கொள்கிற அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவளுடைய கண்ணீர் அவளுக்குள் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொண்டு வந்தது. அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் அதே விதமாய் செய்கிறார், இன்றைக்கும் அதே விதமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாகிஸ்தான் தேசத்திலும் பஞ்சாப் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அங்குள்ள ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு பாத்திமா என்று பெயரிட்டார்கள். அந்த குழந்தை பிறந்த உடன் தாய் மரித்து விட்டார்கள். தாய் அந்த குழந்தை இழந்து விட்டது. அது நிமித்தம் அந்த தகப்பனுடைய உள்ளம் துக்கம் கொண்டது. 6 குழந்தையாக அந்த குழந்தை இருந்த சமயத்தில் கொடிய விஷ காய்ச்சல் ஒன்று அந்த குழந்தையை தாக்கினது. அதனுடைய வலது கையும் வலது காலும் செயலற்று போனது. 6 குழந்தையாக இருக்கும் போதே தாயே அந்த குழந்தை இழந்து விட்டது, சரீர ஆரோக்கியத்தை இழந்து விட்டார். ஒரு கையும் ஒரு காலும் இப்பொழுது பாதிக்கப்பட்டபடியால் சோம்ப ஆரம்பித்தார். தகப்பனுடைய உள்ளம் துக்கப்பட்டார். அந்த குழந்தையின் நிமித்தம் வேறு திருமணம் செய்து கொள்ளாதபடி இந்த குழந்தைக்கு நானே தாயின் தகப்பனுமாயிருந்து கவனிப்பேன் என்று அந்த தகப்பன் அன்பு காண்பித்தார். அரண்மனை போன்ற பெரிய வீடு, அநேக வேலைக்காரர்கள், பெரிய செல்வந்த. அந்த குழந்தையால் தவழ முடியாது, நடக்க முடியாது, படுத்த படுக்கையில் ஒரு பொம்மையை போல கிடக்கும். அந்த குழந்தை வளர வளர வலது கையும் வலது காலும் சூம்பி போனதாய் மாறிவிட்டார். ஆகவே அந்த குழந்தையால் ஒன்றும் செய்ய முடியாது, போடுகிற இடத்தில் அப்படியே இருக்கும் அவ்வளவுதான். தகப்பன்தான் அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதலாக இருந்து வேலைக்காரர்களை வைத்து உறவினர்களை வைத்து கவனித்து கொண்டு வந்தார். ஆனால் எப்படியாகிலும் எத்தனை லட்சம் செலவானாலும் என் குழந்தையை நான் சுகமாக்குவேன் என்று தீர்மானித்திருந்தார். 14 வந்த பொழுது லண்டனிலே தான் விசேஷமான டாக்டர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு போனார். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லை, என் குழந்தை நடக்க வையுங்கள் என்று சொன்னார். மருத்துவர்கள் முழு பரிசோதனை செய்துவிட்டு சொன்னார்கள், உடைய பிள்ளையை நடக்க வைக்க முடியாது, மருத்துவத்தால் குணமாக்கவே முடியாது, ஒரு கையும் ஒரு காலும் மரித்து விட்டது, சூமி விட்டது, இனி அதை குணமாக்கி நடக்க வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். தகப்பனுடைய உள்ளம் உடைந்து போனார். அந்த தன்னுடைய மகளோடு ஊருக்கு திரும்பி வந்தார். அந்த துக்கத்திலேயே அந்த மகளுக்கு 16 இருக்கும் பொழுது அவர் மரணம் அடைந்து விட்டார். தகப்பனும் மரித்து விட்டார், தாய் குழந்தையாக இருக்கும் போதே மரித்து விட்டார்கள். வியாதி படுக்கை, தகப்பனும் மரித்து விட்டார். அந்த அறையை விட்டு வெளியே வர முடியாது, எல்லாம் படுக்கையிலே,
அந்த அறைக்குள்ளே தான் எல்லாரும் வந்து உதவி செய்வார்கள். அவருடைய உலகமே அந்த படுக்கை அறை தான். இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். 16 வயதில் மனம் கசந்து அழுதாள். தாயும் இல்லை, என்னை நேசித்த தகப்பனும் இல்லை, என்னால் நடக்க முடியவில்லை, இந்த படுக்கையே என் வாழ்க்கை ஆகிவிட்டது, ஏன் வாழ வேண்டும், நான் ஏன் வாழ வேண்டும், எனக்கு யார் இருக்கிறார்கள், நான் மறித்து விட்டால் நல்லது. 16 வயது அந்த வாலிப மகள் படுக்கையில் இருந்து கொண்டு அழுதாள். நான் செத்து போனால் நல்லது என்று அவள் அழுதாள். தற்கொலை செய்ய அவள் முயற்சித்த சமயம் ஒரு குரல் அன்பாக அவளோடு பேசினார். ஒரு தகப்பனை போல பாசத்தோடு ஒரு குரல் அந்த அறைக்குள் அவளை படுக்கையில் இருந்து அவளோடு பேசினது. என் மகளே, நான் உன்னை சாகவிட மாட்டேன், நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை சுகமாக்குவேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன் என்று ஒரு தகப்பனை போல பாசத்தோடு பேசுகிற ஒரு குரல் அவளுடைய காதில் துணித்தது. அவள் அங்குமிங்கும் பார்த்தாள், ஒருவரையும் காணவில்லை. அவள் படுக்கையில் இருந்து கொண்டே கேட்டாள், என்னோடு பேசுகிற நீர் யார்? இயேசுவாகிய நான் தான் உன்னோடு பேசுகிறேன், நான் உன்னை வாழ வைப்பேன், நீ மறிக்க நான் உன்னை விடமாட்டேன், நான் உனக்கு எல்லாமாக இருப்பேன் என்று அன்போடு கூட அவர் பேசினார். என்னை குறித்து குரானிலும் சூரா மரியாமில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ அதை எடுத்து வாசி என்பதாய் சொல்லிவிட்டு அந்த குரல் அப்படியே நின்றார். உடனே அவள் குரானை கேட்டு வாங்கி வாசிக்க ஆரம்பித்தாள். இயேசுவை குறித்து, ஈசா நபி குறித்து எழுதப்பட்ட காரியங்களை வாசித்த போது அவளுக்கு ஆச்சரியம். இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு மரித்தோரை எழுப்பியிருக்கிறார். இவ்வளவு பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறார், அப்ப எனக்கும் அற்புதம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள் உண்டானது. இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாள். நீர் எனக்கு சொன்னீரே என்னை குணமாக்கும், நீர் எனக்கு சொன்னீரே என்னை நடக்க செய்யும், நீர் சொன்னீரே என்னை வாழ வையும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தாள். 3 வருடங்கள், 1-2 வருடங்கள் அல்ல, 3 வருடங்கள் ஆண்டவர் சொல்லி அந்த வார்த்தையினை நிறைவேறவில்லையே என்று இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் மிகவும் மனம் சோர்ந்து போனாள். 3 வருஷமாக நீர் எனக்கு சொன்ன காரியம் நிறைவேறவில்லையே, என்னை வாழ வைப்பேன் என்று சொன்னீர், நடக்க வைப்பேன் என்று சொன்னீர், அதன் பிறகு நீர் என்னை வந்து சந்திக்கவில்லையே, இதைவிட நான் மறித்துவிட்டால் நலமாயிருக்கும் என்று இருதயம் சோர்ந்து போனது. ஒரு நாள் அதிகாலை 3 மணி அளவில் அவளுக்கு விழிப்பு வந்தது. அவள் கண்ணை திறந்து பார்த்த பொழுது அந்த அறையின் ஒரு மூலையில் பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்திற்கு நடுவில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தபோது ஆச்சரியத்தோடு உற்று நோக்கினாள். அவர் சொன்னார், மகளே, நான் இயேசு, நான் உனக்கு சொன்னபடி உன்னை குணமாக்க வந்திருக்கிறேன், உன் படுக்கை விட்டு எழுந்திரு, என்னிடத்தில் வா என்று கரம் நீட்டி அழைத்தார். அவள் சொன்னாள், ஆண்டவரே, சின்ன வயதிலிருந்தே நடக்க முடியாமல் தானே நான் படுக்கையில் இருக்கிறேன், என்னுடைய கையும் காலும் சூம்பி போன நிலைமையில் இந்த படுக்கை விட்டு என்னை எழுந்திருக்க முடியாது என்று அவள் வேதனையை சொன்னாள். இயேசு சொன்னார், இல்லை, நான் சொல்லுகிறேன், எழுந்து என்னிடத்தில் வா என்பதாக. 3வது முறை சொன்னார், நான் உன்னை குணமாக்குகிற ஆண்டவர் அல்லவா, எழுந்து என்னிடத்தில் வா என்று சொன்ன பொழுது படுக்கை விட்டு எழும்பினார். அந்த காலிலே உயிர் வந்திருந்தது, அந்த காலிலே ஒரு புது பலன் வந்திருந்தது. அந்த காலிலே அவள் கீழே இறங்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்த போது அற்புதமான சுகம் அந்த காலிலே வந்திருந்தது. அவள் ஓடி போய் இயேசுவின் பாதத்திலே விழுந்தாள். அவளுடைய சூம்பி போன கை அடுத்த கையை போல மாறியிருந்தது, சூம்பி போன கால் அடுத்த காலை போல மாறியிருந்தது. அற்புதமான ஒரு சுகம். இயேசு தன் கரத்தை நீட்டி அவளை ஆசீர்வதித்து, நீ என்னை குறித்தும் என் அன்பையும் வல்லமை குறித்தும் எல்லோருக்கும் அறிவிக்கிற சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து மறைந்து போனார். அற்புதமான சுகம். விடியற் காலை நேரத்தில் ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்தி அவளுடைய கண்ணீரை துடைத்து சுகம் கொடுத்து அவளை மகிழ பண்ணினார். சத்தமிட்டாள். உறவினர்கள் ஓடி வந்தார்கள். அந்த வீட்டாரில் இருந்து எல்லாரும் ஓடி வந்தார்கள். அவள் நடக்கிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். உனக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது? அவள் சொன்னாள், இயேசு வந்து இந்த இடத்தில் நின்றார், நான் அவரை பார்த்தேன், அவர் என்னோடு பேசினார், அவர் தான் என்னை குணமாக்கினார் என்பதாக. இன்றைக்கு குல்ஷான் எஸ்தர் என்கிற பெயரிலே லண்டனிலே இன்றைக்கும் அவள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுக்கு சாட்சியாக, எனக்கு அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தின இயேசு
இன்றும் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்தில் உங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துவார். முழு இருதயத்தோடு அவரை தேடி பாருங்கள், முழு இருதயத்தோடு அவரை கூப்பிட்டு பாருங்கள், அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கும்படி, வேதனைகளை மாற்றும்படி தன்னை அவர் வெளிப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரருக்காக, சகோதரிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அவளுக்காக மனதுருகுகிற கர்த்தர் அல்லவா? அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன் அல்லவா? அவருடைய உபத்திரவங்களை, பாடுகளை காண்கிற ஆண்டவர் அல்லவா? இன்றைக்கு அவருடைய கண்ணீர் துடைக்கப்படணும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அவருடைய நிந்தைகள் நீக்கப்படணும். அதற்காக ஒரு அற்புதத்தை நீர் செய்தே ஆக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்யும். சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அன்றுவரை வியாதி வேதனை உண்டாக்குற பொருளாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். கடன் பிரச்சனை, வறுமை, பண பிரச்சனைக்கு நடுவில் என்ன செய்வதென்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து அவருடைய தேவைகளை சந்தியும் ஒரு அற்புதத்தை செய்யும். கற்பத்தின் கனி இல்லாததனால் நிந்தை நெருக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் மகிழ பண்ணுவீராக. உம்முடைய கரம் ஒரு அற்புதத்தை செய்யட்டும், தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்படிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் அவள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு அவளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா. இதோ நீர் ஜபத்தை கேட்டீர், தொடுகிறீர், அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.